பிடிசி நண்பதிங்களே வணங்க கைஸ். ஸோ எல்லார் ஊரில் தான் திருவிழா நடந்துட்டுருக்குன்னு பார்த்தா, நேற்று பார்த்தீங்கன்னா செம்ம சமம் தரமான சம்பவம்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலே திருவிழா நடந்திருக்கு. அதுவும் பிடிஎஸ்னால வந்து திருவிழா நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இன்ஸ்டாவே அலற விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இன்ஸ்டா மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் ஃபேன்ஸ் எல்லாமே எந்திரிக்கிறப்பே குட் மார்னிங் ஜங்குக் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அண்ட் ட்ரீமில் கண்டிப்பாக ஜங்குக் வரணும், அவருக்கு தான் தனியாக ஒரு கால் கோட்டை கட்டியே வாழணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் நேற்று நடந்த சம்பவத்தினால என்ன பார்த்தீங்கன்னா, ஜங்குக் வந்து உங்கள் எவனுக்கும் கனவே வரக்கூடாதா, அந்த கனவுல கூடயும் நினைவில் கூடயும் நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறார். சிம்பிளாக சொல்லலாம், எல்லாருமே ஆசைப்படுறதுனா ஊர் லைவாவது பாத்திர மாட்டோமா அப்படின்னு சொல்லி எதிர்ப்போம். நேற்று பார்த்திங்கன்னா ரெண்டு லட்டு திங்க ஆசை இல்லை, நாலு லட்டு திங்க ஆசையான்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நாலு தரமான லைவுங்க. அதாவது வந்து இன்ஸ்டாவில் லைவ் இருக்குது, வீவர்ஸ்லேயும் லைவ் இருக்குது, அண்ட் அந்த லைவில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபன்னு இருக்குது, லவ் இருக்குது, கிஸ்ஸிங்ஸ் இருக்குது, என்டர்டைன்மெண்ட் இருக்குது, அண்ட் சீக்ரெட் ட்ரிங்கிங் கூட இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ சின்ன மிஸ்டேக்கும் நடந்திருக்கு. அண்ட் அதுவும் இல்லாமல் சின்ன ஒரு மினி கான்சர்ட்டை நீங்கள் அங்கே பார்த்துருக்கலாம். அண்ட் கண்டிப்பாக நம்ம பாய்ஸ் ஆர் நாட்டி, ஸோ ரூல் பிரேக்கும் அங்கே நடந்திருக்கு. ஸோ இவ்வளோ நடந்திருக்கு அந்த லைவில், அப்படி நீ மிஸ் பண்ணி நினச்சினா மிஸ்ஸே வேணா இருக்கவே இருக்கேன்னா. ஸோ அந்த என்டர்டைன்மெண்ட் நான் இங்கே தரமாக கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்த்துருவோம். பட் இந்த டே இன்னும் நீங்கள் ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, ஏன்னா வெறும் இன்னும் 5 சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா நம்ம 20K போயிடும். ஸோ அதையும் செலிப்ரேட் பண்ணுற வகையில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணுவோம் எல்லாத்தையும். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைவுக்கு போயிடும். அதாவது பார்த்தீங்கன்னா ஜங்குக்கு வந்து நான் வரேன் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் கொடுத்துட்டு வர வர மாதிரியே பார்த்தீங்கன்னா நாக் நாக் அப்படின்னு சொல்லிட்டு வியூவர்ஸில் போட்டு தான் அவர் லைவுக்கே வந்திருக்காரு. வந்ததுக்கப்புறம் தெரியுமே க்யூட் அண்ட் ஹாய் அண்ட் லவ்லியான ஹலோ. ஸோ அதை தான் தொடங்கியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் சொல்ல வேணாம், அந்த ஹேண்ட்ஸம் அமேசிங் லாங் ஹேரில் வந்து செம்ம ஒரு வேறு லெவல் என்ட்ரி. அண்ட் அதுக்கப்புறம் நடந்த ஒரு பஞ்சாயத்துலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா லைவ் வந்து ஓகே தான் ராஜா, பட் பர்மிஷன் கேட்கணுமே அதை கேட்காம விட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா பிடிஎஸில் ஒரு ஒரு பர்சன் வந்து விவஸில் லைவ் வராங்கன்னா ஃபஸ்ட் ஒரு பர்மிஷன் கேட்டிருக்கணும், அதை அவர் கேட்காம இருந்தனால லைவ் டக்குன்னு கட் பண்ணிட்டு ஆள் எஸ்கேப் ஆகிட்டார். பட் தெலவேனாச்சு, திருப்பி நான் வந்துட்டேன் ராஜான்னு சொல்கிற மாதிரி திருப்பி வந்திருக்காரு. ஆனால் அந்த லைவில் நான் ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா ஆரம் வந்திருக்காரு, வி வந்திருக்காரு. ஸோ வி அவங்க கமெண்ட்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டாரம் நான் சொல்லுவாங்க லிட்டில் நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் வந்து லேட்டர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அண்ட் ஐ லவ் யூ சொல்லியிருப்பார், மேரி மீன்னு சொல்கிற மாதிரி ஃபன்னிஷான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். என்ன சொல்ல வேணும், ஃபேன்ஸ் ஃப்ளர்ட்டிங் அதுவும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஆரம் விடைபெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவரே சொல்லியிருப்பார், ஜங்கு கிட்ட தான் முடி ரொம்ப தான் வளர்ந்துருச்சு போல், என்ன தான் அழகாக இருந்தாலும் வெட்டி ஆகணுமே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு, முடியை கட் பண்ண போகிறதாகவும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆரம்க்கு வந்து குட் நைட் குட் மார்னிங் அது மாதிரிலாம் சொல்லி அனுப்பிச்சுட்ருப்பார். அப்புறம் தான் நம்ம தலைவனோட என்ட்ரி, அதாவது வி வராரு. ஸோ அவர் வந்து ஹாய் சொல்கிறார், அப்புறம் கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க, உங்களுக்கே தெரியும் ஸ்பெஷலான விஷயங்கள். ஸோ பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் தலைவன் என்ன கேட்குறேன் பார்த்தீங்கன்னா, டபுள் லைவ் போகாம தலைவா, ஸோ மஜா பண்ணுற ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்ல மாதிரி போயிருப்பாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் சொல்கிறதுனால லைவ் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா பேசியிருப்பாங்க, அவங்கள மெசேஜில் பேசிட்டு என்ன வராங்கன்னா, கிட்டத்தட்ட நைட்டு 12:30 போலங்க லைவ் வராங்க. அந்த லைவில் ரெக்கார்டும் உடையுது. என்னன்னு சொல்லிட்டுனா ரெண்டு பேருமே இன்ஸ்டால் லைவ் வராங்க, ஆனால் இன்ஸ்டாலையும் பஞ்சாயத்தோடு தான் வராங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாவில் பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு வரதுக்கு பர்மிஷன் கிடையாதான். ஸோ ரூலை பிரேக் பண்ணுற மாதிரி ரெண்டு பேருமே லைவ் வராங்க, அதுவும் ஃபஸ்ட் லைவ்ல வராங்க. அண்ட் அந்த பர்மிஷன் கேட்கறதுனால வி சொல்கிறார், முழு பொறுப்பு நான் ஏற்று ராஜா, நீ வரி பண்ண அதை லைவை மட்டும் மஜா பண்ண, நம்ம ஃபேன்ஸுக்காக நம்ம உயிர்களுக்காக என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி லைவ் வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டி பாங்கு வராரு, அவர் கூட ப்ளே பண்ணுறாங்க, அவரை கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மூமெண்ட்லாம் நடக்குது. ஸோ அதெல்லாம் செம்ம க்யூட் மூமெண்ட்ஸாக இருக்கும். அண்ட் ரெண்டு பேரும் லைவில் தொட்டுக்கிற மாதிரி வந்து விளாண்டுட்டு வந்திருப்பாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். அண்ட் ரெண்டு பேரும் வந்தால் சொல்ல வேணும் தரமாக இருந்துச்சு, செம்ம க்யூட் மூமெண்ட்ஸ்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ ஸ்பெஷல் மூமெண்ட் வந்துச்சு. அண்ட் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த லைவு அவ்வளோ ஸ்பெஷலாக போச்சு, எவ்வளோ ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 9 லட்சம் பேர் பார்த்தோன்னா யோசிச்சு பார்த்தோம், இ வீவர்ஸே வந்து அதிரி இருக்கும். இன்ஸ்டானா சொல்ல வேணும் சொத்தமாக காலியாகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா வீவர்ஸ் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதாவது வந்து ஒரு பொண்ணு கேட்டிருப்பாங்க, மேரிமி இது சகஜம்தானே ப்ரோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பட் ஜங்குக்கு அதுக்கு ஒரு ஹேண்டில் பண்ணி ஒரு ஆன்சர் சொல்கிறாரு, ஏமா நான் ஓகே தான் பட் உன்னால் என்ன ஹேண்டில் பண்ண முடியாது, ஸோ அது ரொம்பவே கஷ்டம், அதை பார்த்துக்காமான்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அப்புறம் சொல்ல வேணும் ஃப்ளர்ட்டிங், நீ தான் பையன் ஆக்சிஜன், நீ தான் பையன் கனவு, நீ தான் என் மூணு, அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா வார்த்தைகள் போயிருக்கும். லாஸ்ட்டில் வந்து டச்சிங்க தேங்க்யூ சொல்கிற மாதிரி அமேசிங்கான விஷயத்தில் முடிச்சிருப்பாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் இருக்கனால தான் என் வாழ்க்கை ரொம்ப ஸ்பெஷலாக போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபேன்ஸ், அண்ட் நீங்கள் தான் என்னோடய உயிர், நீங்கள் தான் எனக்கு ஆக்சிஜன்னே சொல்லலாம், நான் வாழ்கிறதுக்கே நீங்கள் தான் வந்து ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறையா தேங்க்யூஸ்லாம் வந்து ஜங்குக் சொல்லியிருப்பார். ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வியூவர்ஸில் அந்த இன்ஸ்டாலாம் முடிச்சிருவாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டும் அந்த பங்கு கூட கீசஸ் அண்ட் செல்லக்குட்டி ஹாய்ஸ், ஸோ அதெல்லாம் வேறு லெவலில் போயிருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா, ட்ரீமர் சாங்கு அண்ட் அந்த வைபு சாங்கை ஃபன்னாக பண்ணியிருப்பார். ஸோ சின்ன ஒரு மினி கான்செர்ட்டே அங்கே சாங்கோ சாங்கோன்னு கொடுத்து வேறு லெவல்ப்பா அப்படின்னு சொல்லி, இந்த நைட்டு 12 மணி வந்து ஒர்த்துப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் முடிச்சு கொடுத்துருப்பாரு. ஸோ திருவிழாவை அங்கேயே காமிச்சிட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, லவ்வையும் கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக ட்ரீம் எல்லாம் ஃபுல்லாக ஜங்குக்கும் கிம் தான் இருந்திருப்பாங்க, அதுக்கு உறுதி பார்த்த எல்லாருக்குமே. ஸோ ஒன் ஆஃப் த மெமரபிள் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த வியூவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜங்கு கூட வியூஸ் வந்து 16.3 மில்லியன் பேர் பார்த்துருந்தாங்களாம். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரெக்கார்டு. அண்ட் அடுத்த அப்டேட்டில் வியூவர்ஸ்
ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இப்படி இன்ஸ்டா டபுள் டபுளாக வராங்களோ அதே மாதிரி வியூவர்ஸ்லேயும் ஒரு அப்டேட் கொண்டு போகிறதா சொல்லிட்டு போயிருக்காங்க. அண்ட் எல்லா பீட்ஸ் மெம்பர்ஸும் தனித்தனி வீட்டில் சேர்ந்து ஒரே இதுக்கு லைவ் வரப்போகிறது தான். ஃபியூச்சராக சின்னதாக ஒரு அப்டேட் கொடுத்து கிளம்பியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நியூஸை கொடுத்தனால எனக்கு மூச்சு வாங்குது. கண்டிப்பாக கேட்டனால உங்களுக்கு வந்து மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் விடைபெற்று அடுத்த வீட்டில் வந்து இன்னும் ஸ்பெஷலான விஷயம் வந்து சந்திக்கணும்னு சொல்லிட்டு நான் விடைபெறேன். நான் ஆஜி சராங்கி, டேக் கேர். கண்டிப்பாக ஜங்கு லவ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ லவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ மறக்காமல் லைக் கழுத்திக்கணும்னு சொல்லி விடைபெறேன். டாட்டா, பை பை.